கண்டு கோடிகளும் ஓர் பந்தன கைக்குள்ளடக்கி விளையாடவல்லி அகிலமோர் எழினையும் ஆடும் கரங்கு போல் ஆட்டி விளையாடவல்லி மண்டல தண்டரை அழைத்தது கிரித்தியே வைத்து விளையாடவல்லீர் மண்ணகமும் பின்னகமும் மனுவை துளைத்ததில் மாட்டி விளையாடவல்லீர் கண்டித்த கடிகிழலுகடலை புகட்டிய கலைக்கு விளையாடவல்லீர் கருத்தறிய சித்தல்லா வல்ல நீரடுமையன் கண்மும் மறுதித்தில்லையோ நண்டடம் திடுநாளியாகனோ தேவரீர் நல்லடி காளாகியும் நற்குணங்குடி கொண்ட பாதுஷாவான குருநாதன் முஹையத்தீனே குருநாதன் முஹையத்தீனே ஆமினல்லா ஆமினல்லாமல்லாமல்லாம் நிறைந்தோனி ஆலமெல்லாம் நிறைந்தவனே ஆழுகின்ற வல்லவனே எங்குமல்லாம் நிறைந்தவனே எகரத்தில் ஆலமீனே நன்றாயல்லாம் உனை புகழ எங்கள் நாவில் நீ உதவி செய்வாய் பள்ளலான முஹம்மது நபி வஹதை சொல்ல ஆதி வல்ல பெரியவனே நீ கிருப செய்வாய் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். சர்வ புகழும் புகழ்ச்சியும் படைத்த அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா ஆண்டவன் ஒருவனுக்கே உரித்தாக இருக்கும். அன்பும் அன்புறும் சலாமும் சலபாத்தும் அவனின் அருள் நபி சமூகத்திற்கே உண்டாகுக. ஜெகடாதிபதியும் ஜெகக்குருவாகிய ஆதிநாயனின் திரு தூதரும் லோக பிரசகரும் தீர்க்க தரிசிகளில் தீபம் போன்றவரும் உத்தமா குணசீலரும் இரு லோகத்திற்கும் சர்தாராகிய நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திரு கண்ணாடி என்னும் தரிசனம் நம் அனைவர்களுக்கும் கிடைக்கும் பொருட்டு அல்லாஹு நல்லருள் பாலிப்பானாகவும் இன்னும் இங்கு சங்கையாக கூடியிருந்து கேட்டுக் கொண்டிருந்த அருமை பெரியோர்களே, தோழர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, கேட்டதற்கும் சொன்னதற்கும் நம்மளுக்கு அதற்குரிய ஒரு நன்மை கிடைக்க வேண்டுமேயானால் நம்முடைய திருமேனி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருநாமம் வருகின்ற நேரத்து செவிமடுத்து நாவு கொண்டு நபி மீது நாம் எல்லாம் சலபாத்தி ஓதிக்கொள்ள வேண்டும். சலபாத்தினால் கிடைக்கின்ற அரிய பெரிய தரஜாவை அதனுடைய நன்மையை பற்றி நாம் சொல்லி முடிக்க முடியாத அவ்வளவு பெரும் சிறப்பு இருக்கின்றது. ஆகவே சலபாத்தை மோதி சங்கையாக சொல்லக்கூடிய ஒரு நல்ல வாக்கியம் ஓதுனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ஆண்டவர்களுடைய ஒரு காரணம் அவர்களுடைய கிராமத்தை பற்றி சொல்லி நிறைவுபடுத்தலாம் என்பதாக ஆரம்பிக்கின்றோம். ஆகையினால் சிறப்பாக எல்பெருகளும் கேட்குமாறு உங்களை வேண்டிக் கொண்டு தோங்குகின்றோம். நாமம் புகழு கொண்ட அவுலியாவை நாயகராமையாமுஹையத்தீனே பிறந்தார்கள் பாலறியாமுஹையத்தீனு நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமுறையில் நின்றும் 12வது தலைமுறையிலே சிறப்பு வாய்ந்த ஜீலானி நாட்டிலே தபத்திலே சிறந்த தபோதராகிய அபு சாலிக் என்று சொல்லக்கூடிய அவர்கள் இது நம்முடைய நாயகத்தினுடைய குலத்தோண்டலாக ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சந்ததியில் இருந்து வந்தவர்களாக இருக்கும் அபு சாலிக் என்று சொல்லக்கூடியவர்கள். ஆனால் அவர்கள் மனமுடிக்கப்பட்ட
அவர்கள் கல்யாணம் முடிக்கப்பட்ட அந்த பெண்மணி இருக்கின்றார்களே, சையதினா ஃபாத்திமா என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்களும் நபியினுடைய ஜத்தில் நின்று வந்தவர்களாக, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வம்சத்தில் நின்று வந்தவர்களாக இருக்கும் மௌலானா முஹியுத்தீன் ஆண்டவர்களுடைய தாயார் ஃபாத்திமா அம்மா என்று சொல்லக்கூடியவர்கள். ஆகவே அவர்களை மனம் முடித்து அபு சாலிஹும் ஃபாத்திமாவும் இரண்டு பேர்களும் ஜீலானி நாட்டிலே சீரோடு சிறப்போடு செல்வத்தோடு வாழ்ந்து வருகின்ற காலம் அதில் வல்லபரிய நாயன் கிருபை மாலும் பேர்களும் இறைவனுடைய நாட்டமாக இறைவனுடைய தேட்டமாக இறைவன் மீது பயபக்தியாக எந்த நேரம் அவர்கள் ஆண்டவனை வணங்கியவர்களாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி வரவேண்டிய நாளையில் அல்லாஹு ஜல்லசானு ஆண்டவன் இந்த உலகத்தின் கண்ணில் சையதினா முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர்களை அவதாரமாக்க வேண்டும், அவர்களை இந்த உலகத்தில் பிறக்கச் செய்ய வேண்டும் என்று அல்லாஹுவினுடைய நாட்டத்தை கொண்டு சையதினா ஃபாத்திமா என்று சொல்லக்கூடிய அவர்களும் அவர்களுடைய கணவராகிய அபு சாலிஹ் இரண்டு பேர்களும் அவர்களுடைய அரமனையிலே நித்திரையாகிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹு ஜல்லசானு தஆலா ஆண்டவன் அவுலியாக்களுக்கெல்லாம் தலைவராக, அவுலியாக்களுக்கெல்லாம் கிரீடாதிபதியாக, தாஜுல் அவுலியாவாக இந்த உலகத்தில் அவர்களை அவதாரமாக்க வேண்டும் என்று அல்லாஹு ஜல்லசானு தஆலா ஆண்டவன் ஃபாத்திமாவும் அவர்களுடைய கணவரும் அவர்களுடைய வீட்டில் நித்திரையாகிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு ஜல்லசானு தஆலா ஆண்டவனாக மகிழ்ந்து சந்தோஷமாகி அந்த தாயுடைய கர்ப்பாசனத்தில் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர்களை கருவாக ஹமலாக தரிபாடாக்கி வைக்கின்றார். அப்படி தரிபாடாக்கி வைக்கப்பட்ட அன்று இரவு ஹஜர் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மினாமியத்தில் தோன்றி அவர்களுக்கு நன்மாராயம் கூறுகின்றார்கள், அவர்களை வாழ்த்தி போற்றி சொல்லுகின்றார்கள். நபி குலத்தூன்றலே நாயகியே ஃபாத்திமாவே, உங்களோட மயத்தினிலே உதிக்கின்ற பாலகரும் அவர்களுடைய மினாமியத்தில் தோன்றி வாழ்த்தி சொல்லுகின்றார்கள், நபிகுல தோன்றலே ஃபாத்திமாவே, உங்களுடைய வயிற்றிலே ஆண்டவன் இன்று தரிபாடாக்கி வைத்திருக்கின்ற இந்த சிசுவி, இந்த ஹமல், அதாவது உலகத்தின் கண்ணில் அவுலியாக்களுக்கெல்லாம் மேலாம்பரமா உடையவர்களாக ஜமான் குத்துபாக இந்த உலகத்தில் அவதாரமாக்கி இருக்கின்றார். அவர்கள் பிறந்தால் அவர்களுக்கு நீங்கள் முஹியுத்தீன் என்பதாக திருநாமம் சூட்ட வேண்டும் என்று சொல்லி ஹஜர் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அறிந்தார்கள். அது கண்ட ஃபாத்திமா பவரி முழித்து பக்கத்தில் படுத்திருக்கின்ற கணவரை எழுப்பி தான் கண்ட கனவு இவர்களுக்கு சொன்னார்கள். அது கேட்டு அவர்களும் மிக்க மகிழ்ச்சி கொண்டு இரண்டு பேர்களும் அந்த ஈடு இணையற்ற இறையவனை அனுதினம் தொழுதிடுவார், ஆண்டவனை புகழ்ந்திடுவார். அகத்திலே மகிழ்வுடனே இரண்டு பேர்களும் இன்புற்றவர்களாக ஜீலானி நாட்டிலே வாழ்ந்து வருகின்றார்கள். அப்படி வாழ்ந்து வர வேண்டிய காலத்தில் தாயுடைய கர்ப்பத்தில் ஜனித்திருக்கின்ற தரிபாடா இருக்கின்ற மௌலானா முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர்கள் 4 மாதம் ஹமலாக இருக்கின்றார்கள். அப்படி 4வது மாதம் ஹமலாக இருக்கின்ற அந்த ஃபாத்திமா ஒரு நாள் அன்று தண்ணீர் எடுப்பதற்காக வேண்டி
குடத்தை எடுத்து இடுப்பிலே வைத்துக் கொண்டு இன்னும் தண்ணீர் எடுப்பதற்காக வேண்டி தண்ணிக்கரைக்கு செல்லுகின்றார்கள். அப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது அவங்களுடைய முன்பதாக எப்பேர் கொற்ற ஒரு காட்சியை காணுகின்றார்களேயானால் கருத்த கிரி போல பூதம் ஒன்று பாத்திமா முன்னே நின்று வழி மறிக்க பெரிய ஒரு மலை போன்று பயங்கரமான சுரூபத்தோடு ஒரு பூதமாக கூடியது பாத்திமாவுடைய முன்பதாக எதிர்பட்டு அவர்களை பயமுறுத்தக்கூடிய முறையிலே அவர்களை அச்சுறுத்துகின்ற அது கண்ட பாத்திமா பார்த்து அப்படியே பயந்து தன்னை மறந்தவர்களாக நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மீண்டும் அங்கு எப்பேருக்குற்ற ஒரு காட்சி நடக்கின்றதையானால் தன்னால் ஒரு வெங்கி வெடிவாளுடல் சரகதியாக நதி ஓடியே வந்து பயந்தவர்களாக நின்று கொண்டிருக்கும் பொழுது அங்கு எப்பேர் கொற்ற ஒரு காட்சி நடக்கின்றதையானால் 16 அடி வேங்கி புலியாக கூடியது பாய்ந்து வந்து பாத்திமாவுடைய முன்மதாக வழிமறித்து நிற்கின்ற அந்த பூதத்தை கீறி அதனுடைய உடலைத்தானே எடுத்தெறிந்துவிட்டு அந்த பயங்கரமான அந்த சொரூபம் மறைந்தவுடனே பாத்திமா முன்னால் ஏற்பட்ட அந்த அச்சம் நீங்கியதும் இந்த அதிசயத்தை அற்புதத்தை கண்ட பாத்திமா வியந்து மீண்டும் தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வந்தார்களா. அப்படி வீட்டிற்கு திரும்பி வந்திருக்கும் போது அங்கு அவர்கள் கண்ட ஒரு காட்சி அவர்களுடைய வீட்டிலே 12 ஆண்டுக்கு முன்பதாகவே 12 ஆண்டுக்கு பார்க்கும் பொழுது அவங்களுடைய வீட்டில 12 வருடங்களுக்கு முன்பதாக காணாமல் போன ஒரு ஒட்டகமாக கூடியது அவங்களுடைய வீட்டிலே வந்து நிற்கக்கூடிய காட்சியை கண்டு எல்லாரும் ஆச்சரியமடைந்தார்கள், புதுமை அடைந்தார்கள். இது என்ன காரணம்? பாத்திமாவுடைய வயத்திலே ஜனித்திருக்கின்ற அந்த சிசுவனுடைய ஒரு அற்புதம், அதனுடைய ஒரு மகிமை என்று எல்லாரும் வியந்தார்கள், புகழ்ந்தார்கள். இந்த முறையிலே பாத்திமாவும் அபு சாலிகும் அவர்களுடைய அரமனையிலே ஜீவித்து வரும்போது ஒரு நாள் அவருடைய வீட்டில இரவு நேரத்தில் நித்திரையாயிருக்கும் போது என்று பத்தினியார் பாத்திமா படுத்துறங்கும் நேரம் அதில் பாதிஜாம நேரத்திலே அவர்களுடைய வீட்டில் அன்று இரவு நித்திரையாகி கொண்டிருக்கும் பொழுது பாவி ஜாம நேரத்துக்கு பின்னால ஒரு திருடனாக கூடியவன் அவர்களுடைய வீட்டுக்குள் வந்து அவர்களுக்குரிய உடைமைகளை எல்லாம் திருடி கொண்டு வீட்டை விட்டு வெளியே செல்ல எத்தனிக்கின்றார். அதே நேரத்தில் தாயுடைய கிருபத்தில் ஜனித்திருக்கின்ற ரோதுனா முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜிலானி ஆண்டவர்கள் தன்னுடைய தாய்க்கு கேட்கக்கூடிய முறையிலே சாரா செய்கின்றார்கள். என்ன சொல்லுகின்றார்களே ஆனால் சுங்குமணியான என் தாயாரே சிலங்கும் உடம்மை எல்லாம் திருடியவன் மௌலானா முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர்கள் தாய்க்கு இசாரா செய்கின்றார்கள், என் அருமை தாய் அவர்களே நம்முடைய வீட்டிலே திருடன் வந்து நம்முடைய உடைமைகளை எல்லாம் திருடிக் கொண்டு வெளியே செல்ல எத்தனிக்கின்றார். ஆகவே நீங்கள் எழுந்திருந்து அவசரமாக சென்று தலவாச கதவை அடைங்கள் என்று அசிரீதியாக ஒரு சப்தம் ஏற்படுகின்றது. அது தெரிந்த பாத்திமா உடனே கண் விழித்து பார்க்கின்றார். அதுபோல் அங்கு காட்சி நடக்கின்றது. அது கண்ட அந்த தாய் எழுந்திருந்து தலவாச கதவை அடைப்பதற்காக வந்து அந்த கதவை தானே சாத்தி அடைத்துக் கொண்டிருக்கும் போது ரொம்ப துணிச்சலோடு துணிவோடு அந்த திருடனாக கூடியவன் வீட்டை விட்டு வெளியே போவதற்கு எத்தனிக்கின்றார்.
தலவாச கதவை திறந்து. அதே நேரத்தில் அல்லாஹு ஜல்லசானு தான் ஆண்டவனுடைய கிருபையை கொண்டு அந்த திருடன் வெளியே செல்லக்கூடிய நேரத்தில் வல்லோன் பூதரத்தினால் கரத்தை நீட்டி வந்த திருடன் தன்னை அடித்திடவே ஒரு கரம் நீண்டு அந்த திருடனை அடித்து விட்டார்கள். அடித்த மறுகணம் அப்படி அந்த திருடன் கீழே விழுந்து மடிந்து விடுகின்றார், மரணித்து விடுகின்றார், மௌத்தாகி விடுகின்றார். இது கண்ட பாத்திமாவும் தன்னுடைய கணவராகி அபு சாலிகும் இரண்டு பேர்களும் தானே வந்து பார்த்து புலம்புகின்றார்கள். இது என்ன கை சேதம், திருடன் நம்முடைய தலைவாசல் இறந்து விட்டானே என்று இரண்டு பேர்களும் மலைத்தவர்களாக மதி மயங்கியவர்களாக இருக்கின்றார்கள். காலை கதிரவன் உதயமாகின்றது. இன்னும் அதாவது காலையிலே அந்த நாட்டினுடைய மக்கள்கள் ஜீராய் நகர மக்கள்கள் எல்லாம் பார்க்கின்றார்கள், அபு சாலிகினுடைய வீட்டு வாசலில் திருடன் இறந்து கிடக்கின்றான், இது என்ன காரணம் தெரியவில்லை என்று அந்த நாட்டை ஆளக்கூடிய அரசருக்கு அறியப்படுத்துகின்றார்கள். அது கேட்ட அந்த சுல்தானும் மந்திரியும், அப்படியானால் அபு சாலிகையும் பாத்திமாவும் அழைத்து வாருங்கள், நியாயம் கேட்க வேண்டும், திருடன் இறப்பதற்கு என்ன காரணம் என்ற ஒரு செய்தியை நாம் கேட்க வேண்டும் என்று அழைத்து வர ஆள் அனுப்பி வைக்கின்றார். அதுபோன்று அழைத்து வரக்கூடிய அந்த சேவகர்கள் தான் வந்து அபு சாலிகையும் பாத்திமாவையும் அரசர் அழைப்பதாக சொல்லி அழைத்து கொண்டு போய் அரசபையில் நிறுத்திய உடனே சுல்தான் ஆகிய அந்த அரசர் கேட்கின்றார்கள், என்ன அபு சாலிக் அவர்களே, நீங்களும் நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வம்சத்தில் நின்று வந்தவர்களாக இருக்கும், தாங்களுடைய வீட்டிலே திருடன் இறந்து கிடப்பதற்கு என்ன காரணம் சொல்லுங்கள் என்று கேட்க, அது கேட்டு அபு சாலிகாக கூடியவர்கள், நீதி மிக உள்ள அரசர் என்று வரிசை பொருந்தியதோர் அபு சாலிகும் நீதமுடைய அரசரே, என்னுடைய வீட்டிற்கு வாசல் முன்பதாக திருடன் இறந்து கிடப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்டீர்கள், என்னுடைய வீட்டிலே அந்த திருடன் வந்து எங்களுடைய உடைமைகளை எல்லாம் திருடி கொண்டு வெளியே செல்லக்கூடிய நேரத்தில் என்னுடைய மனைவியினுடைய வயிற்றிலே தடிபாடாய் இருக்கின்ற அந்த சிசு அந்த குழந்தை சொல்ல கதவை போய் அடைக்கும்படியாக, அதுபோல் என்னுடைய மனைவி வந்து தலவாச கதவை அடைத்து நிற்கும் போது இந்த திருடன் வெளியே செல்வதற்கு எத்தனைக்கின்ற நேரத்தில், அதாவது அற்புதமாக ஒரு கரம் நீண்டு அந்த திருடனை அடித்து விட்டது, திருடன் இறந்து விட்டார் என்று என்னுடைய மனைவி எனக்கு சொன்னார்கள், அதுதான் எனக்கு தெரியும், இதுதான் உண்மை என்று சொன்னார்கள். இது கேட்டவுடனே அரசரும் அங்கு இருக்க வேண்டிய சுல்தானும் மந்திரிகளும் மற்றும் உள்ளவர்கள் சொல்லுகின்றார்கள், இது என்ன ஒரு பெரிய பாரதூரமான ஒரு பொய், கரம் நீள்வதாவது திருடனை அடிப்பதாவது திருடன் இறப்பதாவது இது ஒரு பெரிய அபாரமான ஒரு பிரமாண்டமான ஒரு பொய்யை சொல்லுகின்றீர்களே, இது எப்படி நாங்கள் நிஜம் என்று நம்ப முடியும் என்று சொன்னார். சரி பரவாயில்லை, அடுத்தபடியாக பாத்திமாவை அழைத்து நாம் நியாயம் கேட்போம் என்று, அதுபோல அந்த பாத்திமாவை அழைத்து நியாயம் கேட்கின்றார்கள். அந்த சுல்தானும் மந்திரியும் மற்றும் உள்ளவர்களும் கேட்கின்றார்கள், அம்மா நீங்களோ உங்களுடைய ஒரு வம்சமும் உங்களுடைய பரம்பரையும் காட்டுமான்னு பிணையாய் நின்ற ஹபீபு முஹம்மது நபி குவத்திரமே வீட்டில் கவாடி இறந்த வீரம் விவரம் தரை சொல்லும் நாங்கள் நிஜம் என்றுவத காட்டுமானுக்கு பிணையாய் நின்ற உங்களுடைய பாட்டனார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிலே வேடுவனுடைய கையில் அகப்பட்டு கொண்ட அந்த மானை விடுவித்து கன்றுக்கு பால் கொடுத்து வருவரேந்திரமும் மானுக்காக பிணை நின்றார்களே, அப்பேற்பட்ட நபியினுடைய ஒரு கோத்திரம், உங்க வீட்டிலே கிழவாணி இறப்பதற்கு என்ன காரணம் சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கள் என்று அரசரும் மற்றவர்களும் கேட்டார்கள்.
அப்படி கேட்கும் பொழுது பாத்திமா அம்மா சொன்னார்கள், அருமை அரசர் அவர்களே, இதுபோன்று என்னுடைய வீட்டில் இன்று இரவு அந்த திருடன் வந்து என்னுடைய உடமைகளை எல்லாம் திருடி கொண்டு வெளியே செல்லக்கூடிய நேரத்தில் என்னுடைய வயிற்றிலே தனிப்பாடா இருக்கின்ற அந்த குழந்தை சொல்ல, அது கேட்டு நான் வந்து கதவை அடைத்துக் கொண்டிருக்கும் போது திருடன் வெளியே செல்வதற்கு ஆயத்தமாக கூடிய நேரத்தில் அற்புதமாக ஒரு கரம் நீண்டு அந்த திருடனை அடித்து விட்டது, திருடன் இறந்து விட்டார். இதுதான் உண்மை, இதுதான் நடந்த ஒரு சம்பவம் என்று பாத்திமா அம்மா மீண்டும் சொன்னார்கள். இது கேட்ட அரசரும் மந்திரியும் மற்றும் உள்ள அத்தனை பேர்களும் இது அதைவிட பெரிய ஒரு பிரம்மாண்டமான பொய்யாக இருக்கிறது என்று எல்லாரும் நகைத்து ஏளனமாக சிரித்து பாத்திமாவை தான் பார்த்து சொல்லக்கூடிய நேரத்தில் இரண்டு பேரும் அப்படியே வெட்கித்து தலை குனிந்தவர்களாக நின்று கொண்டிருக்கும் பொழுது அங்கே பேர்கூற்று ஒரு மகிமை நடக்கின்றது. ஆனால் தாயுடைய கர்ப்பத்தில் ஜனித்திருக்கின்ற அப்துல் காதிர் ஜீலானி ஆண்டவர்கள் எல்லாருக்கும் கேட்கக்கூடிய முறையிலே ஒரு சத்தம் கேட்கின்றது, பங்கமின்றிய எந்த தாய் தந்தை மதனமெல்லாம் யாரும் நிஜமென்று நீங்கள் நினையாதாரே. பங்கமின்றிய அபு சாலிஹ் பலர் முயற்சி நானே என்றார். தாய் தந்தை இருபேர் வசனம் எல்லாம் எங்களுடைய தாய் தந்தை சொன்ன ஒரு வார்த்தை நீங்க யாரும் நிஜம் என்று நம்பாததால பங்கம் இன்றிய அபுசாலிகி என்ற விதமாவுடைய குற்றம் குறையின்றிய அபுசாலிகனுடைய மகன் அபுசாலிகனுடைய பிள்ளை நான் தான், என்னுடைய பெயர் முஹியுத்தீன் என்று எல்லாருக்கும் கேட்கக்கூடிய முறையிலே அசரீதியான சந்தம் ஏற்படுகின்றது. இது கேட்ட அரசர் மந்திரி மற்றும் உள்ள அந்த நாட்டை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் அத்தனை அப்படியே மெய்மறந்து தன்னை மறந்து எழுந்திரித்து அபுசாலிகையும் பாத்திமாவை ரொம்ப மரியாதை செய்து கண்ணியப்படுத்தி நபியினுடைய ஜெத்தே, நபியினுடைய வாரிசே, நபியினுடைய குல தோன்றலே, அறியாம தெரியாம தவறு நடந்து விட்டது, மன்னித்து விடுங்கள் என்று அவர்களை அவங்களுடைய வீட்டுக்கு அனுப்பி வைத்தார்களாம். அதுபோன்று பாத்திமாவும் அபுசாலிகும் அவர்களுடைய அரண்மனையிலே வந்து அல்லாஹ்வுடைய ஒரு கிருபையை கொண்டாக மகிழ்ந்தவர்களாக இருக்கும் பொழுது பாத்திமாவுடைய வயிற்றிலே தரிவானா இருக்கின்ற அப்துல் காதிர் ஜீலானி ஆண்டவர்கள் உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒரு நேரம் எருங்கிக் கொண்டிருக்கின்றது. உலகத்தினுடைய ஒப்பனைப்படி அந்த கர்ப்பத்தினுடைய காலம் 9 மாதம் 9 நாள் 9 நாளிகை என்று சொல்லக்கூடிய முறையில அவர்கள் தானே பூர்த்தியாக இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய நேரம் நெருங்கி கொண்டிருக்கும் பொழுது ஆதி பெரிய நாயல் அருளால் மலக்குகளை அழைத்து சொல்வார். மலக்குகளையும் அழைத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்று உலகத்தின் கண்ணில் என்னுடைய பிறக்கப் போகின்றார்கள், இந்த உலகத்தில் அவதாரமாக போகின்றார்கள். ஆகவே நீங்கள் எரியக்கூடிய 7 நரகங்களையும் இழுத்து அடைத்து பூட்டி 8 சொர்க்கலோகங்களையும் அலங்காரம் செய்து நீங்கள் அனைவர்களும் வாழ்த்து கூறக்கூடிய முறையில் எல்லாரும் சந்தோஷமாக என்னுடைய வாழ்த்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அதுபோன்று நரகத்தை எல்லாம் அழைத்து கூட்டி சொர்க்கத்தை அலங்காரம் செய்து சொர்க்கத்தில் உள்ள வாசனை திரவியங்களை தானே தெளித்து அமரோர்களும் குரலீன்களும் அனைவர்களும் அகமகிழ்வோடு அவர்கள் அனைவர்களும் தானே வானவர்கள் எல்லாம் சோபனம் கூறக்கூடிய முறையிலே இந்த உலகத்தின் கண்ணில் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ஆண்டவர்கள் எந்த முறையிலே இந்த உலகத்தில் அவதாரமாகின்றார்களே, ஆனால் சீதம் பொருந்திய ரமலான் மாதம் மதிங்கள் மாதி மாத்திமா வயத்திலிருந்து வல்லோன் புதரத்தினால் உதித்திடுவார். உதித்தார் முஹையத்தீன் அப்துல் காதிர்
தாயுடைய கர்ப்பத்திலே ஜனித்திருக்கின்ற மௌலானா முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர்கள் இந்த உலகத்தில் எந்த மாதம் எத்தனாவது வருஷத்தில் ஹிஜ்ரியில் இந்த உலகத்தில் பிறந்தார்கள் என்பதை பற்றி சரித்திரத்திலே குறிப்பிடுகின்றார்கள். ஹிஜ்ரி 471 வருஷம் ரமவானுடைய மாதம் தலநோன்பு அன்று இந்த உலகத்தின் கண்ணில் வெள்ளிக்கிழமை என்று ஓதுனா முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர்கள் அவதாரமானார்களா, பிறந்தார்களா? ஆகவே அவர்கள் அப்படி பிறந்ததும் இன்னும் வாலிலோகத்துடைய அமர்வர்கள் எல்லாம் அணியணியாகத்தானே வந்து இறங்கி பதித்த மணி முத்தா இளங்குமான பாலர் தம்மையும் வந்து எடுத்தகிறார்கள். அமர்வர்கள் வந்து இறங்கி அவர்களை அப்படி எடுத்து சென்று வானவர்கள் ஹவுதல் ஹவுதல் என்று சொல்லக்கூடிய ஆற்றிலே கொண்டு போய் அவர்களை நீராட்டி முழுகாட்டி சொர்க்கத்தினுடைய பட்டாடை கொண்டு அவர்களை திருஷ்டி கழித்து இன்னும் ஹையத்தீன் என்பதாக பெயர் நாமத்தையும் சூட்டி என்ன சந்தோஷமான முறையிலே வாழ்த்தி போற்றி திரும்ப கொண்டு வந்து தாயுடைய இடத்திலே ஒப்பு கொடுத்தார்களா? அப்படி ஒப்பு கொடுத்த அன்று அந்த பாத்திமா அம்மாவாக கூடியவர்கள் தன்னுடைய அருமை கண்மணியான மகன் ஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர்களைத்தான் எடுத்து பால் ஊட்ட வேண்டும் என்று தன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டினார்கள். அப்படி பால் ஊட்டக்கூடிய நேரத்தில் ஓதுனா முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர்கள் பால் அருந்தவில்லை. காரணம், அன்றைக்கு தலநோன்பாக இருந்தது, அன்னைக்கு புனிதமிக்க ரமலானுடைய மாதமாக இருந்ததனால் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர்கள் அன்றைக்கு பாலர் நாயகம் பிறந்த குழந்தையை இன் அல்லாஹ்வுடைய கடமையாகி அந்த பருளான நோன்பை ஓதுனா முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர்கள் பருகும் பாலதி ஷஹர் நேரமூ பாங்காய் மாபாரிப்பு நேரத்திலும் பருகும் பாலது சகர் நேரமும் பாங்காய் மகரிபு நேரத்திலும் சகருக்கு சாப்பிடக்கூடிய நேரத்திலையும் பால் அருந்துவார்கள். நோன்பு திறக்கின்ற மகரிபுடைய நேரத்திலையும் பால் அருந்துவார்களாம். இந்த முறையிலே பிறந்த அன்னைக்கு முஹியுத்தீன் ஆண்டவர்கள் நோன்பு வைத்தார்கள் என்று வரலாறு கூறுகின்ற அருமை பெரியோர்களே, தோழர்களே, தாய்மார்களே எண்ணி பார்க்கணும், அன்று பிறந்த பிள்ளையாகிய முஹியுத்தீன் பரலான நோன்பை எந்த அளவுக்கு அவர்கள் பயபக்தியோடு பிடித்திருக்கிறார்கள். இப்ப அந்த பரலான நோன்பை நாம் அவங்களுடைய ஒரு வழியை பின்பற்றி நடக்கக்கூடிய நபியினுடைய உம்மத்தினராக இருக்கக்கூடிய நாம அந்த பரலான நோன்பை எப்படி பிடிக்கின்றோம், அந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பை எப்படி நோக்குறோம் என்பதை பற்றி நாம எண்ணி பார்க்க வேண்டும். இந்த முறையிலே பாலர் நாயகம் நோன்பு வைத்தார்களா? அதுபோன்று மறு வருடமும் தலைப்பிறை நோன்பு பிறை தெரியாதபடி இருக்கும் போது முஹியுத்தீன் நோன்பு வைத்தார்கள். அதை கண்டு அந்த பகுதாது ஜீலானி நாட்டு மக்கள் எல்லாம் நோன்பு வைத்தார்கள் என்று சரித்திரம் கூறுகின்றது. இப்படி முஹியுத்தீன் ஆண்டவர்களுக்கு 3 நிரப்பமாகின்றது. 3 வயதிலே ஹதர் நபி அலி சுலாத்து வசலாம் வந்து அல்லாஹ்வுடைய வேத வாக்கியமாகி 6666 ஆயத்துகள் அடங்கி இருக்கின்றால் குர்ஆன் வேதத்தை ஓதி கொடுத்தார்கள். 5 வரை ஓதி வந்தார்கள். 5 நிரம்ப பெறுகின்ற முஹியுத்தீன் ஆண்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அசிரீர் ஏற்படுகின்றது. ஓதுனா முஹியுத்தீனே, இனிமேல் நீங்கள் ஜீலானி நாட்டை விட்டு வெளியாகி பகுதாது நாட்டிலே மாபெரும் மார்க்க மேதையாகிய ஹம்மாது ஷேகனா என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் மார்க்க மேதை இருக்கின்றார்கள், அவர்களிடத்திலே சென்று நீங்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆதி பெரிய நாயில் அழைத்து சொல்வார். அண்ணல் முஹையத்தீன் அப்து பாதீரை நடஞ்சுள் பகுதாதி நகரில் சென்று ஹம்மாது சேஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஆலிமிடத்திலே சென்று நீங்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய அசிரீதி வருகின்ற
ஐந்து வயது நிரம்ப பெறுகின்ற முஹியத்தீன் அல்லாஹ்வுடைய அசிரியை அப்படியே ஏற்றுக்கொண்டவர்களாக தன்னுடைய மாதா பிதாக்களுடைய பாதத்தை பணிந்து சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய அசிரியர் வந்துவிட்டது. பகுதாத் நகரத்துக்கு சென்று மார்க்கத்தை கற்றுக்கொள்ளும்படி, மார்க்கத்தை அறிந்து கொள்ளும்படி. ஆகையினால் நீங்கள் உள்ளம் கனிந்து சந்தோஷமாக என்னை வாழ்த்தி பற்றி மார்க்கத்தை கற்று வருவதற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று அவர்கள் அடிபணி முந்தி கட்டிடுவார். அதை கேட்ட அருமை தாய் தந்தையர்கள் மட்டில்லா மகிழ்ச்சி கொண்டு சந்தோஷமாகி, என் ஆறுயிர் கண்மணியான மகனே முஹியத்தீனே, அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய ஞானமும் உங்களுடைய அகத்தில உங்களுடைய உள்ளத்தில் எந்தென்று நிலைத்திருக்க இறைவன் அருள் புரிவானாக. அதுபோல் நீங்கள் மார்க்கத்தை கற்று வாருங்கள், மார்க்கத்தை அறிந்து வாருங்கள், மார்க்கத்தை தெரிந்து வாருங்கள், அதன்படி உலகத்தில் நடந்து காட்டுங்கள் என்று அந்த மாதா பிதாக்கள் தன்னுடைய அருமை மகனை வாழ்த்தி போற்றி பகுதாத் நாட்டுக்கு அனுப்பி வைக்கின்றார்களாம். அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, நம்முடைய பிள்ளைகளை இப்ப நம்ம அதாவது மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி மதரசாக்களுக்கு நாம் எந்த முறையை அனுப்பி வைக்கிறோம் என்பதை பற்றி நாமும் எண்ணி பார்க்க வேண்டும், மறந்துடாதீங்க. ஆகையினால் கௌதுனா மஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக பயணப்படுகின்ற நேரத்தில் அந்த அருமை தாய் பாத்தி மாமா தன்னுடைய மகன் அந்நிய நாட்டுக்கு சென்று ஓதப் போகின்றார். அப்படி ஓதுகின்ற அவர்களுக்கு செலவுக்கு பணம் வேண்டும் என்று 40 தங்க காசு, அதைத்தானே ஒரு துணியிலே வைத்து கட்டி அதை பையாக ஜோல்னாவாக மகனுடைய தோளிலே போட்டு முதன் முதலாக அந்த தாய் உபதேசிக்கின்றார். என் அருமை கண்மணியான மகனே முஹையத்தீனே, நான் உனக்கு முதன் முதலாக உணசீகத்தை செய்கின்றேன். அருமை மகனே, எந்த கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு இடுக்கன் வந்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு சங்கடங்கள் ஏற்பட்ட போதிலும் ஒருபோது மகனே பொய் சொல்லக்கூடாது மகனே என்று பொறுமையாய் சொல்லிடுவார் மகனாருக்கு. அம்மா சொன்னார்கள், அருமை மகனே, எவ்வளவு பெரிய இடுக்கன் ஏற்பட்டாலும் சங்கடம் ஏற்பட்டாலும் பொய் சொல்லக்கூடாது, இந்த உபதேசத்தை நீங்கள் மறக்கவும் கூடாது என்று மகனுக்கு சொன்னார்களாம். முதன் முதலாக உபதேசித்த தாயினுடைய ஒரு குருமொழி. இந்த முறையிலே தன்னுடைய மகனை பகுதாதுக்கு அனுப்பி வைக்க வேண்டுமே, துணையாக மகனை அழைத்து செல்ல வேண்டுமே என்று பார்க்கும் பொழுது, அதே ஜெயிலானி நாட்டிலே 40 வியாபாரிகள் பகுதாதுக்கு பயணப்படுகின்றார்கள் வியாபாரத்திற்காக. அப்படி பயணப்படக்கூடிய நேரத்தில் தன்னுடைய மகனையும் கொண்டு போய் அந்த வியாபாரிகள் கூட ஒன்றாக சேர்த்து என்னுடைய மகனையும் பகுதாதுக்கு கொண்டு போய் ஹம்மாது ஷேக் என்று சொல்லக்கூடிய அந்த மார்க்க மேதை இடத்திலே ஒப்புக் கொடுத்து விடுங்கள் என்று ஒன்றாக அனுப்பி வைக்கின்றார். ஆகவே அந்த 40 வியாபாரிகள் ரொம்ப சந்தோஷமாகி 5 வயது பிஞ்சு பருவம் கௌதுனா முஹியத்தீன் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக மாதாபிதாக்களை விட்டு பிரிந்து பகுதாது நாட்டுக்கு பயணப்பட்டு போகின்றார் தாய் தந்தையுடைய ஆசியை பெற்று. அப்படி அவர்கள் ஜீலானி நாட்டை விட்டு வழி நடந்து வெகு தூரத்தை கடந்து பலவிதமான கிராமங்களையும் பலவிதமான காடு செடிகளையும் விட்டு கடந்து வரக்கூடிய வழியில் அங்கே பேர் கொற்று ஒரு காலம் நிகழ்கின்றதையானால் காட்டிலே வழிபோக்கர்கள் வியாபாரிகளை வழிமறித்து கொள்ளையிடக்கூடிய ஒரு கொள்ளை கூட்டமாக கூடியது. வரக்கூடிய இந்த வர்த்தகர்களை சுத்தி வளைந்திடுவார் திருடர்களும். வருகின்ற வர்த்தகர்கள் கூட்டத்தாரை சுத்தி வளைந்தார்கள்.
அப்படி வளைந்ததும் அவர்களுடைய கைகளில் வைத்திருக்க வேண்டிய பயங்கரமான ஆயுதங்களை கொண்டு கத்தியினாலும் கிருசாலும் தடியாலும் வந்த அந்த வியாபாரிகளை அடிக்க அவர்களெல்லாம் அப்படியே கொண்டு வந்த சரக்கு ஜனங்கள் சரக்கு ஜாமான்களை அப்படியே அப்படியே போட்டுவிட்டு அந்த வியாபாரிகள் எல்லாம் ஓடிவிட்டார்கள். அதே நேரத்தில் அந்த திருட்டு கூட்டங்கள் அந்த வர்த்தக பொருள்களை எல்லாம் மூட்டை மூட்டையாகத்தானே கட்டி எடுத்துக்கொண்டு திரும்பி செல்லுகின்றார்கள். அப்படி செல்லக்கூடிய நேரத்தில் அந்த இரவு நேரத்தில் மதிபோல முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் அந்த திருடர்களில் வந்தவர்கள் திரும்பி பார்க்கின்றார். அஞ்சு வயது பிள்ளை முஹியத்தீன் நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை கண்ட அந்த திருடர்கள் தானே அவருடைய பக்கத்தில் வந்து முஹியத்தீனை பார்த்து சொல்லுகின்றார், போய் பாரரே, உம்முடைய ஜோல்னா பை கொடுக்க வேண்டிய சொத்து எவ்வளவு, உம்முடைய ஜோல்னா பை கொடுக்க வேண்டிய காசு பணம் எவ்வளவு, உண்மையை சொல்லும், வைத்திருக்கின்ற பணத்தை எடுத்து தாருங்கள் என்று திருட்டு கூட்டங்கள் முன்னாலே நின்று சொல்லக்கூடிய நேரத்தில் அண்ணல் முஹையத்தீன் அப்துல் காதீரூ அழகான வாய்திறந்து சொல்லிடுவார்கள். தங்க காசு இருக்கு, இதையும் நீங்க எடுத்துக்கிட்டு போங்க என்று எடுத்து வெளியே வைத்தார்கள். உடனே அந்த திருடர்கள் பார்த்தார்கள், ஆண்டவனே, அஞ்சு வயது பிள்ளை கொஞ்சமாகிலும் அதனுடைய உள்ளத்திலே பயம் இல்லாதபடி, தான் திருடன் என்று தெரிந்திருந்தும் பொய் சொல்லாதபடி உண்மையை சொல்லி 40 தங்க காசு எடுத்து தருகின்றதே, இந்த பிஞ்சு வயதாகி அஞ்சு வயது நிரம்ப பெற்று இவருக்கு இருக்க வேண்டிய ஒரு அறிவு கூட நம்மளுக்கு இல்லாது போய்விட்டதே, நாமல் காலாகாலம் எல்லாம் இழிவான ஒரு ஆண்டவனுக்கு விரோதமான ஒரு செயலை செய்து கொண்டிருக்கின்றோமே, அப்படி இருக்க நாம் எவ்வளவு பெரிய ஒரு குற்றம் குறைகளுக்கு ஆளாகிவிட்டோம். இந்த பிள்ளையினுடைய ஒரு அறிவும் இந்த பிள்ளையினுடைய ஒரு பயமும் பக்தியும் நம்முடைய உள்ளத்தில் இல்லையே என்று அந்த திருடர்களுடைய உள்ளம் தெரிந்துவிட்டது. உடனே கௌதுனா முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவருடைய கையை பிடித்து கண்ணில வைத்து, பாலரே, நீங்கள் யார், உங்களுடைய பெயர் என்ன சொல்லுங்கள் என்று கேட்கும் பொழுது அப்பந்தான் சொன்னார்கள், நான் ஜீலானி நாட்டிலே அபு சாலிஹுடைய மகன், என்னுடைய பெயர் முஹியத்தீன் என்று சொன்னதாம். சொன்ன உடனே அவங்களுடைய உள்ளங்களில் அப்படியே திடுக்கம் ஏற்பட்டு விட்டது. நபியினுடைய வழியிலே நின்று வந்தவர்கள் என்று தெரிந்ததும் உடனே அந்த திருடர்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள், யா முஹியத்தீனே, இன்றோடு நாங்கள் இந்த இழிவான கழிவான தொழிலை மறந்துவிட்டோம் என்று மாப்பு மன்னிப்பு பெற்றுக் கொண்டு ஔதுனாவுடைய பாதத்தை பணிந்து அந்த திருடைய பொருள்களை எல்லாம் திரும்ப கொண்டு வந்து ஒட்டகங்களில் வைத்து கேட்டி அந்த வியாபாரிகளை அழைத்துக் கொண்டு வந்து ஔதுனா முஹியத்தீனை சந்தோஷப்படுத்தி வியாபாரிகளோடு பகுதாது நாட்டுக்கு அனுப்பி வைத்தார்களாம் அந்த திருடர்கள். அரவை பெரியோர்களே, தாய்மார்களே, திருடர்கள் திருந்துவதற்கு திருந்துவதற்கு காரணமாக ஔதுனா முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர்கள் சொன்னார்களே உண்மையான ஒரே வார்த்தை, அந்த தாய் சொன்னார்களே பொய் சொல்லக்கூடாது மகனே என்று, அந்த பொய் சொல்லக்கூடாது என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தை திருடர்களை திரித்துவிட்டது, அவங்களுடைய மனதை தூய்மைப்படுத்தி விட்டது. ஆகையினால் சிந்தித்து பார்க்க வேண்டும், நாம் ஒரு நாளைக்கு எத்தனை பொய் சொல்லுதோம், எத்தனை அதாவது இல்லாத பொல்லாத அநியாயமான காரியங்களை பேசுகின்றோம். ஔதுனா முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர்கள் தாய் சொன்ன வார்த்தை அப்படியே தலைமையில் சுமந்தவர்களாக மெய் சொன்ன ஒரே வார்த்தையை கொண்டு திருடர்கள் திரிந்து விட்டார்கள். சிந்திக்க வேண்டும், இந்த விதமாக ஔதுனா முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர்களை அழைத்துக் கொண்டு அந்த வர்த்தக கூட்டத்தார்கள் பகுதாது நாட்டுடைய எல்லை அடைந்ததும் பகுதாது நாட்டிலே ஹம்மாது ஷேகனா என்று சொல்லக்கூடிய அந்த மாபெருமார்க்க மேதை அந்த ஆலிமாக கூடியவர்கள் 70 மாணவர்கள் அவங்க இடத்துல ஒதுக்கிட்டு வர்றாங்க. உடனே ஔதுனா வருகிறார்கள் என்று செய்தி தெரிந்ததும் ஹம்மாது ஷேகனா 70 மாணவர்கள் அழைத்துக் கொண்டு வருகின்ற ஔதுனா முஹியத்தீனை அவங்களை கண்ணியப்படுத்தி அழைத்துக் கொண்டு வர வேண்டும் என்று எதிர் சென்றார்கள். எது சென்று ஔதுனா முஹியத்தீன் ஆண்டவர்களை தானே கண்டு ரொம்ப சந்தோஷமாகி அவர்களின் அக மகிழ்வோடு அந்த பாலர்கள் எல்லாம் எப்படி வரவேற்கின்றார்களேயானால், வரிவீர் வரிவீர் வள்ளல் பேரா வரமே பெறவே வந்தும் மலர் பாதம் தருவீரா,
அவர்களும் ரொம்ப கண்ணியை பிடித்து அழைத்துக் கொண்டு மதரசாவிலே சென்று 70 மாணவர்களோடு 71 மாணவராக இருந்து மஹியுத்தீன் அப்துல் கார் ஜீலானி ஆண்டுகள் எப்படி மார்க்கத்தை படித்து வருகின்றார்களே ஆனால் 5 வயதினிலே அரபி ஓதி ஆறாவயதில் குர்பான் வேதம் முடித்தார். 7 யமுஹையதினும் இல்மு பதினாலும் மோதிய கட்டாமர். இந்த விதமாக முஹியுத்தீன் அப்துல் கார் ஜீலானி ஆண்டவர்கள் நாள் வளர்கின்றது, வயது வளர்கின்றது, அறிவு வளர்கின்றது. ஆகவே முஹியுத்தீன் அப்துல் கார் ஜீலானி ஆண்டவர்கள் மார்க்கத்தில் உண்டாவாகிய மசலாக்களையும், மார்க்கத்தில் உண்டாவாகிய கலா ஞானங்களையும், மார்க்கத்தில் உண்டாவாகிய விக்குகளையும், மார்க்கத்தில் உண்டாவாகிய அறிவுகளையும் தான் படித்து அறிந்து தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய தத்துவமான அழிமுகளை தானே படித்து வருகின்றார். அப்படி படித்து வரக்கூடிய நாளையில் அந்த பகுதாத் நாட்டை சார்ந்த ஒரு பெண்மணியாக கூடியவர்கள் வேண்டுமான பாத காணிக்கைகளை தானே கொண்டு வந்து ஹம்மாது செய்யக்கூடிய முன்பதாக வைத்து பாதார விந்தம் அதை படிந்திடுவார், பணிவோடு சொல்லிடுவார் பெண்மணியும். அவர்கள் பெரிய ஒரு தத்துவமும் அல்லாஹ்வுடைய அருளையும் அல்லாஹ்வுடைய ஒரு ஞானத்தையும் பெற்றவர்கள். ஆனால் அதுகொண்டு ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு தக்வாவை கொடுத்திருந்தார். லவ்ஹுல் மஹபூல் என்று சொல்லக்கூடிய அந்த பலகை தக்தீரை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு தக்வா அவர்களுக்கு இருந்தது. அதனால் அந்த பெண்மணி சொல்லுகின்றார், ஹம்மாது ஷேகனாவே, இந்த பக்தாத் நாட்டில நான் நீண்ட நாளாக கணவரோடு இருந்து வாழ்ந்து வருகின்றேன். எல்லா செல்வங்களையும் அல்லாஹ் எனக்கு குறையில்லாம கொடுத்திருக்கின்றான். எல்லா செல்வத்தையும் கொடுத்த அந்த இறைவன், மக்கள் செல்வம் என்று சொல்லக்கூடிய அந்த மகப்பேர் எனக்கு இல்லாது போய்விட்டது. ஆகையினால் ஹம்மாது ஷேகனாவே, லவ்ஹுல் மஹபூல் என்று சொல்லக்கூடிய பலகையை பார்த்து எனக்கு இந்த உலகத்தில் மக்கள் உண்டுமா அவுலாது உண்டுமா என்று பார்த்து சொல்லுங்கள் என்று அந்த பெண்மணியாக கூடியவர்கள் பாதம் பணிந்த அவர்கள் கேட்டு நின்றார்.